ஜனாசா எப்படி குறிப்பாட்ட வேண்டும், எப்படி கபல் செய்ய வேண்டும், அதை செஞ்சியும் சொல்லி காண்பாங்க. இப்ப ஒரு மரணித்து விட்டா அந்த ஜனாசாவை குறிப்பாட்டி தொலை வச்சு அடக்கம் செய்த வரைக்கும் மற்ற முஸ்லீம் இது அவசியமாகும். ஜனாசாவை குறிப்பாட்டி கபல் செய்து தொலை வைத்து அடக்கம் செய்ய செய்பவருக்கு அல்லாவிற்கு நிறைய நன்மைகள் உண்டு. குளிப்பாட்டும் இடம் நல்ல நறுமணமாகவும் நல்ல நறுமணமாக தோதுவான குளிப்பாட்டு இடம் தண்ணி ஓடுவதற்கு வயிற்று மேல சட்டை இருந்துச்சுதா அந்த சட்டையை மெதுவாக கழிக்க வேண்டும். அப்படி அந்த சட்டையை கழிக்க முடியலதா கத்திரிக்கோளால துண்டித்து எடுக்க வேண்டும். வயிற்றுடைய மறைவிடத்தை மறைக்க மட்டும் ஒரு துணி போட வேண்டும். மையத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது. குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டுபவர் மையத்துடைய மறைவிடத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். தண்ணில இறந்த மனமாக அத்தர் போட்டு கடந்து தண்ணீரை மனமாக்கி தண்ணீர் ரொம்ப சூடாகவும் இல்லாம ரொம்ப குளிராகவும் இல்லாம மிதமாக இருக்க வேண்டும். குளிப்பாட்டுகள் கையில துண்டு துணிய சுட்டிக் கொள்ள வேண்டும். கையில துண்டு துணியா கட்டிட்டு மையத்துடைய முது பக்கமா வயிற்ற மூணு வாட்டி அமுத்தின பிறகு அதிலிருந்து வெளியான நஜீஸ் வேற ஒரு துணியை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் முன்பக்கல தோரத்தை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்துக்கி போட்டுட்டு மற்றொரு துணியை திரும்ப கட்டி பின்தோர உள்ள நஜீஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு